அப்பாத் ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்றேன். இந்த அப்பாத் ப்ராஜெக்ட்ல நான் ப்ரோக்ராம் மேனேஜரா நான் இருக்கேன். இந்த அப்பாத் ப்ராஜெக்ட் வந்து யூசைட் ஃபண்டோட இது வந்து நடக்குது. இது 2007ல இருந்து இப்ப 2012 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. இதிலட எங்களோட டோட்டல் வந்து கம்யூனிட்டி யாரு, இலக்கு மக்கள் யாருன்னு பார்த்தாக்கா எங்களுக்கு ஃபீமேல் செக்ஸ் இருக்கிறோம், அரவாணிகளோ, இவங்க மத்தியில நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 பேரை வந்து நாங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து சர்வீசஸ் கொடுத்துருக்கோம். காண்டம் ப்ரொமோஷன் கொடுக்கறது, அப்புறம் அவங்கள வந்து பேர் எஜுகேட்டரா உருவாக்குறது, அந்த பேர் எஜுகேட்டர்ல இருந்து அவங்கள வந்து நடத்திய நல்மாற்றத்துக்கான பிஹேவியர் சேஞ்ச் கம்யூனிகேஷன், அது மூலயமா அவங்கள வந்து நல்மாற்றத்துக்கு கொண்டு வரத்துக்குரிய வேலைகள்லாம் நாங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். இது இல்லாம ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சிடிபிடிக்கப்பட்ட மக்களுக்கு CD4 கவுண்டிங் எடுத்து அவங்களை ARTல லிங்க் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபாலோ அப் சர்வீஸும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ஹெச்ஐவி வராமை தடுக்கிறதுக்காக இந்த இலக்கு மக்களுக்கு நாங்கள் நிறைய ரெஃபரல்ஸ், அதாவது மாஸ்டர் ஹெல்த் செக்அப், இப்போ வந்து உடல் முழு உடல் பரிசோதனைன்னு இருக்குது, GH மூலயமா பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கண்டுபிடிச்ச அனைத்து இலக்கு மக்களுக்கும் இந்த முழு உடல் பரிசோதனை மூலமாக அவங்களுக்கு வந்து STI இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக STI பரிசோதனை பண்ணி மற்றும் வேறு விதமான பரிசோதனைலாம் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து அவங்கள காப்பாற்றி கொண்டுட்டு வந்தோம். எங்களோட முக்கியமான இலக்கு என்னன்னாக்கா, இந்த எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஹெச்ஐவியே இருக்கக்கூடாது, ஹெச்ஐவி இல்லாத மாவட்டமாக இந்த தமிழ்நாடு மாறணும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மாறணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளில் நாங்கள் செயல்பட்டு